மரியாதைக்குரியவர்களே ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அந்த வகையிலே மரியாதைக்குரிய கூட்டணி கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் என்றால் சாதாரண குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயியாக முதல்வர் உறுப்பை ஏற்று பெருமை சேர்த்தவர் என்பதிலே யாருக்கும் கருத்து இருக்க முடியாது தமிழகத்தில் விவசாயிகளுடைய நலன் கருதி விவசாய மண்டலத்தை ஏற்படுத்திய பெருமை அவர்களுக்கு உண்டு விவசாயிகள் என்றும் மறக்க மாட்டார்கள் அதே போல் தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி தீபம் ஏற்றிய மரியாதைக்குரிய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மாணவர்களுடைய வருங்கால கல்வியை கணக்கில் கொண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி என்பது இந்தியாவிலே தமிழகத்திலே வரலாறு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஏழை எளிய நம்முடைய கிராமப்புற மாணவனும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு செய்ததை பெற்றோர்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே ஐயா எஸ்டிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலே பதவியில் அவர்கள் உயர்ந்தாலும் அடிப்படையிலே நல்ல பண்புகளை அவர்கள் இறுதி மூச்சு வரை வைத்திருந்தார்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று பணியாற்றிய போது அவர்கள் ஆற்றிய பணிகள் ஏராளம் பட்டியலிட்டு கூறலாம் முத்திரை பதித்த முக்கியத்துவத்தை ஐயா நெடுமாறன் அவர்கள் இங்கே எடுத்து வைத்தார்கள் மரியாதைக்குரியவர்களே இன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் காலத்திலே என்னுடைய மறைந்த தந்தை ஐயா மூப்பனார் குடும்பத்தோடு மரியாதை கலந்து அன்போடு பழகியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே எஸ்டிஎஸ் அவருடைய அன்பு மகன்களோடு நான் பள்ளியிலே படித்ததை இங்கே நினைவுகூர விரும்புகிறேன் இன்றைக்கு இந்த விழா ஒரு சிறப்பான விழாவாக தமிழக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது பொது வாழ்விலே சமூக சேவையிலும் கல்வி பணியிலும் ஈடுபட விரும்பும் இளைஞர்கள் ஐயா எஸ்டிஎஸ் அவர்களைப் போல உண்மை உழைப்பு எளிமை அடக்கம் கடமை தன்னலம் கருதாமல் பொதுநலம் பேணுதல் போன்ற உயர் பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் அனைவராலும் அன்போடு அடைக்கப்படும் ஐயா எஸ்டிஎஸ் அவர்களது உயர்ந்த பணிக்கே இன்றைக்கு அங்கீகாரமாக அடையாளமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு வெளியிடப்பட்டிருக்கிறது அறப்பணி அறக்கட்டளையினுடைய தொடக்கம் போர்வாழ் மாத இதழ் மீண்டும் வெளியீடு அம்மா சகுந்தலா சோமசுந்தரம் பெயரிலே கட்டிட திறப்பு ஆகிய நிகழ்வுகள் அவர்களது உயர்ந்த பணிக்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை நான் கருதுகிறேன் என்று கூறி மீண்டும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் குறிப்பாக ஐயா எஸ்டிஎஸ் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி